மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாடு தேர்தல் அரசியலில் சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட அனைத்து சமுதாயங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கிடைத்து வருகிறது என்ற திருப்தி ஓரளவு இருந்தாலும் இந்த உரிமை பெண் சமுதாயத்திற்கு மட்டும் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் தமிழகத்தின் தரவுகள் சொல்லும் கசப்பான உண்மை. 2021 தமிழக சட்டமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம் என்பது 5%. கடந்த 20 ஆண்டுகளில் மிக குறைவான பெண்களை கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றம் என்ற தலைகுனிவை சந்தித்திருக்கிறது இந்த 16வது சட்டமன்றம். இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களைப் போலவே தமிழ்நாட்டிலும் தேர்தல் அரசியலில் பெண்களின் பிரதிநிதித்துவம் ஒரு நேர்கோட்டில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லவில்லை. காலப்போக்கில் சில பெண்கள் சட்டமன்றத்திற்கு வந்து சென்றிருக்கிறார்கள் என்ற அளவிலேயே எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்தியாவிலேயே மிக இளம் வயதில் தனது 43வது வயதில் தமிழக முதல்வரானார் ஜெயலலிதா. 1991 தேர்தலில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம் 14% இருந்தது. அப்போது 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 32 பேர் பெண்கள். அதிலும் அதிமுக மட்டுமே 27 பெண் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்தது. தமிழகத்திற்கு முதன்முதலாக பெண் முதல்வர். அது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தில் 32 பெண் உறுப்பினர்கள் என்று பெண்களுக்கான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சட்டமன்றமாக 1991 சட்டமன்றம் இருந்தது. அதிமுகவை கைப்பற்றுவதற்கான அக்னி பரீட்சையில் இருந்தபோது 1989 தேர்தலில் 2 பெண்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் 1991 27 பெண் வேட்பாளர்களை அதிமுகவில் நிறுத்தினார்கள். அவர்கள் அனைவரும் வென்றனர். 1991 பிறகு அதே ஜெயலலிதா 2001, 2011, 2016 என 3 முறை வெற்றி பெற்ற போதும் அந்த அளவிற்கு பெண்கள் சட்டமன்றத்திற்குள் நுழையவில்லை. 1996 திமுக தமாக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றிய சட்டமன்றத்தில் பெண்களின் எண்ணிக்கை சரிபாதிக்கும் கீழாக குறைந்தது. ஆம், 1991 32 பெண்கள் இருந்த சட்டமன்றத்தில் 1996 12 பெண்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1996 பிறகு தமிழக சட்டமன்றத்தில் மீண்டும் குறைவான பெண்கள் பிரதிநிதித்துவம் இருக்கிறது என்றால் அது இந்த 2021 சட்டமன்றம் தான். இப்போது திமுகவில் 6, அதிமுகவில் 3, பாஜகவில் 2, காங்கிரஸில் 1 என மீண்டும் 12 என்ற எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் பெண்கள். அதிமுகவை பொறுத்தவரையில் 1991, 2001 ஆகிய இரு தேர்தல்களில் கட்சி ரீதியாக வேட்பாளர்களாகட்டும் வெற்றி பெற்ற உறுப்பினர்களாகட்டும் மற்ற கட்சிகளை விட கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. 1980 தேர்தலில் 5% மேல் பெண் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்த காங்கிரஸ் பின் குறைந்து உயர்ந்து 1991 தேர்தலில் 8% பெண் உறுப்பினர்களை வைத்திருந்தது. 1996 மீண்டும் குறைந்து 2001 10% மேல் தொட்டது. ஆனால் அதற்கு பின் காங்கிரஸ் தொடர்ந்து குறைவான அளவிலேயே பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு இணையான அல்லது கொஞ்சம் குறைவான வலிமையோடு இருந்தபோது பெண்களுக்கு ஓரளவு அதிக பிரதிநிதித்துவம் கொடுத்து வந்தது காங்கிரஸ். ஆனால் 2000 பிறகு கூட்டணியில் ஒரு சிறிய பங்குதாரர் என்று காங்கிரஸ் கட்சியின் அளவு சுருக்கப்பட்ட நிலையில் அதன் பெண்கள் பிரதிநிதித்துவம் குறைந்துவிட்டது. ஏனெனில் தங்களுக்கு கிடைக்கும் குறைந்த இடங்களில் ஆண்களே அதிக இடங்களை எடுத்துக் கொண்டு விடுகிறார்கள். என்னதான் பெண்ணுரிமை பேசினாலும் சட்டமன்ற பெண் பிரதிநிதித்துவ செயல்பாடுகளில் திமுக தமிழகத்தில் பின்னால் தான் இருக்கிறது. 2001 பின் திமுகவின் சராசரி பெண் உறுப்பினர்கள் 6 முதல் 13 இருக்கிறது. இது மிகவும் குறைவானதாகவே பார்க்கப்படுகிறது. 1977 முதல் 2021 வரை தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 162 பெண்களில் 95 பேர் அதிமுக சார்பில் வென்றவர்கள். இது 75% திமுக சார்பில் 29 பெண்கள் தான் வென்றுள்ளார்கள். இது 18%. காங்கிரஸ் சார்பில் 20 பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இது மொத்தத்தில் 12%. மீதமுள்ள 20 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக காங்கிரஸ் திமுக அல்லாத கட்சிகளின் சார்பில் வெற்றி பெற்றவர்கள். 2021 தேர்தலில் பெண்கள் விவகாரத்தில் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியை விட சிறப்பாக செயல்பட்டது. அதிமுக சார்பில் 9% பெண் உறுப்பினர்களும் திமுக சார்பில் 5.6% பெண் உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். பாஜகவின் 4 MLAக்களில் 2 பெண்கள். மொடக்குறிச்சியில் பாஜக வேட்பாளர் சரஸ்வதி திமுக துணை பொதுச் செயலாளர் சுப்புலட்சுமி ஜெயதீசனை தோற்கடித்தார். மறுபுறம் பாஜகவின் மாநில தலைவர் எல் முருகன் தாராபுரத்தில் கயல்வெளி என்னும் திமுக வேட்பாளரால் தோற்கடிக்கப்பட்டார். 2021 சட்டமன்றத்தில் இருக்கும் பெண்களில் 4 பேர் மேற்கு மண்டலம், 3 பேர் வடக்கு மண்டலம், கிழக்கு மற்றும் தெற்கு மண்டலங்களில் தலா ஒருவர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்.
ஆனால் சில சிறிய கட்சிகள் ஒப்பீட்டளவில் சிறப்பாக செயல்படுகின்றன. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 117 தொகுதிகளில் பெண்களை நிறுத்தியது. அக்கட்சி சார்பில் யாரும் வெற்றி பெறவில்லை என்றாலும் பெண்களுக்கு 50% கொடுக்கும் பங்கு மகத்தானது. 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி இதே நிலையை தான் மேற்கொண்டது. பெரிய கட்சிகள் இந்த விஷயத்தில் பேச்சுக்கும் செயல்பாட்டுக்கும் வெகு தூரத்தில் இருக்க, நாம் தமிழர் போன்ற சிறிய கட்சிகள் வேட்பாளர்களிலேயே சரிவாதி பெண்களை நிறுத்துவது என்பது தமிழ்நாட்டு அரசியலில் அற்புதமான தொடக்கம்தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.